வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து சாய்பாபாவோட விக்கிரகம், விளக்குக்கடையில் இருக்கக்கூடிய சாய்பாபா விக்கிரகம் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு போஸ்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு. இந்த வியாழக்கிழமையில் சாய்பாபாவை வந்து வழிபட வரக்கூடியவங்க நிறையவே பக்தர்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்தியை பற்றி சொல்லணுன்னா, அவங்களுக்கு எல்லாமே சாய்பாபாவில் இருக்கணும். ஈவன் ஏழுமுக விளக்கு கூட அவங்க வந்து சாய்பாபாவில் கேட்டு வாங்கினாங்க. அதை மாதிரி உருளியில் நடுவில் சாய்பாபா வச்சு முன்னாடி ஒரு அகல் வச்சு பெரிய உருளி ஒன்றும் செஞ்சு வாங்கினாங்க. அது மாதிரி பாபா அவங்களுக்கு எதில் இருந்தாலும் பாபா வேணும். ஈவன் நம்ம இப்போ லாஸ்ட்டாக காமிச்ச நாச்சியார் கோவில் விளக்கில் கூட வந்து அவங்க பாபா வச்சு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா தீவிரமான சாய்பாபாவோட பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்பாபா விக்கிரகத்தையும் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறோம். நம்ம விளக்கு கடையில் 2 இன்ச் 3 இன்ச்சில் இருந்து சாய்பாபா இருக்குது. குட்டியாக அதிலிருந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற 1.5 அடி வரைக்கும் கூட சாய்பாபா இருக்குது. இப்போது நாம் இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த 18 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய 19 இன்ச் உயரம் இருக்கக்கூடிய சாய்பாபா, இவர் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பஞ்சலோகத்தால் அழகாக செய்யப்பட்டிருக்காரு. பொதுவாகவே வந்து பஞ்சலோக விக்கிரகம் வந்து கேமராவில் வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நேரில் பார்க்க இது வந்து ரொம்பவே பொலிவாக அழகாக இருக்குது. எனக்கு கேமராவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. இதோட உயரம் வந்து 19 இன்ச்சு, வெயிட்டு வந்து இதோட வெயிட்டு வந்து கிட்டத்தட்ட 40 கிலோ வெயிட் வருது. இந்த மாலை இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. முதல்ல நாங்கள் செய்யும்போது மெழுகில் இந்த மாலை இல்லை, அதுக்கப்புறம் அவங்க கேட்டதுனால இதை வந்து எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்தோம். அதே மாதிரி இருக்கிறதுலே குட்டி சாய்பாபான்னா இவரை சொல்லலாம். இருக்கிறதுலே ரொம்ப குட்டி, ஒரு 1-2 இன்ச்சு தான் இதோட உயரமே வரும். இந்த மாதிரி பாபாவும் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா சின்ன பூஜை ரூமு எங்களுக்கு, ஆனால் பாபா வேணும் அப்படின்றவங்க அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சைஸில் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 இன்ச்சு உயரம் வரும் இந்த சாய்பாபா. இந்த பாபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 இன்ச்சுக்கு மேலேயே உயரம் வரும், 8 இன்ச்சுக்கிட்ட. அதே மாதிரி இந்த சாய்பாபா அழகாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். மேலே குடையெல்லாம் வச்சு இந்த பாபா நம்ம கோவிலில் பார்க்குற மாதிரி ரெண்டு பக்கமும் சிங்கம் வச்சும் வந்து இந்த பாபா இருக்குது. அதோடய கால் எல்லாமே வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா விக்கிரகமுமே லைட் வெயிட் கிடையாது, ஏன்னா இது பித்தளை, அதனால் உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்காது. இது நீங்கள் நல்லா தாராளமாக அபிஷேகம் பண்ணலாம், அலங்காரம் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. எவ்வளோ காலத்துக்குனாலும் அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாபாவையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த சாய்பாபா எல்லாமே உங்களால் வந்து நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். புதுசாக உங்களுக்குன்னு ஒரு படம் இருந்து அதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் இந்த பதிவுலேயே இருக்குது, அதையும் நாங்கள் உங்களுக்காக செஞ்சு தருவோம். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லா சைஸுமே காட்டியிருக்கிறோம். அதை மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி விக்கிரகம் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ வச்சுருந்து கேட்டிங்கன்னாலும் கண்டிப்பாக செஞ்சு தர்றோம். இது பஞ்சலோகம், பித்தளை, இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் சாய்பாபா கொடுக்க முடியும். வேறு எந்த மெட்டல்லையும் நாங்கள் பண்ணுறதில்லை. அதனால் உங்களுக்கு பாபாவோட விக்கிரகம் பித்தளையால் செய்யப்பட்டது, பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பாபா வெரைட்டி எல்லாமே எல்லா சைஸில் இருக்கக்கூடிய பாபாவும் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்கார். நீங்கள் அதுலேயும் போய் உங்களுக்கு தேவையான அளவுள்ள பாபாவை நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கவும் செய்யலாம். மீண்டும் இது மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.